வணக்கம். இன்று தைத்திருநாள், அதாவது தைத்திருநாளை வந்து நம்ம தமிழர் திருநாள்னு சொல்கிறோம், தமிழர் தமிழ் புத்தாண்டு அப்படின்னும் சொல்கிறோம். இந்த தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறதுல நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, தைப்பொங்கல் தமிழ் புத்தாண்டா, சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பம் இருக்குது. ஏன்னு கேட்டீங்கன்னா, உலக அளவில் குழப்பத்திலையும் மனிதர்களை குழப்ப வைக்கிறதுல தமிழர்களை குழப்புறதில் எல்லோரும் தெளிவாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களை குழப்பி விட்டால் தான் அவங்களுக்கு நல்லது, அவங்க வாழ்க்கை வந்து ஈஸி. அதனால் எல்லாருக்கும் ஒரு புத்தாண்டு தான் இருக்குது. ஏன் நமக்கு மட்டும் ரெண்டு புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு மட்டும் ரெண்டு வருமா? கண்டிப்பாக வராது. தமிழ் புத்தாண்டுங்கிறது மிகப்பெரிய ஒரு ஆய்வு, ஒரு ஆராய்ச்சி, ஒரு சயின்ஸ். சும்மா வந்து ஏதோ புத்தாண்டு கொண்டாடுறோன்னு சொல்லிட்டு உன் இஷ்டத்துக்கு அவன் இஷ்டத்துக்கு வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய தவறு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து தை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டுன்னு சொன்னால், இது வந்து கலைஞர் வச்சது அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. என்கிட்டயே சொல்லியிருக்காங்க, இந்த கலைஞர் சொன்னார்ல அதனாலயா அப்படின்னு. ஏயா இது கலைஞர் சொல்கிறதுக்கு என்னையாக இருக்குது? அவர் படிச்சுட்டு சொல்கிறார். அது சித்திரை ஒன்றுன்னா ஜெயலலிதா அம்மா சொன்னது என்னது? இதில் அவங்க சொன்னது இவங்க சொன்னதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இது அரசியலும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இது வந்து உண்மையான மானம், அறிவியல். அறிவியல் மறையக்கூடாது, அதில் அறிவியல் மறையக்கூடாது. அந்த ஆய்வு வந்து பொய்யாகக்கூடாதுங்கிறக்காக தான் நான் இந்த பதிவை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையிலே தமிழ் புத்தாண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோள வடிவம் படிக்கிறோம். இந்த பூமிக்கும் இந்த உலக இயக்கத்துக்கும் தமிழ் புத்தாண்டுக்கும் தொடர்பு இருக்குது. அதனால் இதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அவசரப்பட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இந்த பூமி கோள வடிவானது. இந்த கோள வடிவத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரு துருவங்கள் வந்து வடக்கு தெற்கு, வட துருவம் தென் துருவம் இப்படி இருக்கும். பூமி வந்து எப்பயுமே வந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி சுற்றக்கூடியது. இந்த வசத்தில் இப்படி சுற்றுறதுனால கிழக்கில் இருக்கக்கூடிய சூரியன் வந்து மேற்கு நோக்கி போகிற மாதிரி நமக்கு தெரியும். ஏன்னா பூமி சுற்றுறதுனால தான் சூரியன் நகர்ற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனால் சூரியன் வந்து உண்மையில் நகர்றதில்லை, ஒரு இடத்துலேருந்து சுற்றுறது தான் சூரியனுடையது இயக்கம். இந்த சூரியனை சுற்றி வர்றது தான் கோள்களுடைய இயக்கம். தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு அந்த சூரியனையும் சுற்றி வருது அப்படின்னு நம்ம அறிவியலில் படிச்சிருக்கிறோம், புவியியலில் படிச்சிருப்போம். இந்த புவியியல் ஆராய்ச்சி படி பார்த்திங்கன்னா, இந்த வட துருவம் தென் துருவம் ரெண்டுமே என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வட துருவம் வந்து 6 மாதத்திற்கு மெதுவாக கிழக்கு நோக்கி நகரும். அந்த டயத்தில் தென் துருவம் மேற்கு நோக்கி நகரும். இப்படி ரெண்டும் அப்படியே நகர்ந்து வந்து முடியும் 6 மாதம். அடுத்த 6 மாதத்திற்கு, அதாவது 360 நாட்களில் இந்த 180 டிகிரின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி அது அப்படியே வரும். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த இதுக்கு அப்படியே நகரும். திரும்பி அதே வட துருவம் மேற்கு நோக்கியும் தென் துருவம் கிழக்கு நோக்கி நகரும். இது எப்படி நீங்கள் பார்க்குறதுன்னு கேட்டிங்கன்னா, சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிழக்கு பக்கம்தான் உதிக்குங்கிறது சும்மா காமனாக எல்லோரும் நினைப்போம். இதை வந்து கவனித்து உற்று நோக்கி பார்த்தீங்கன்னா, இப்போ சூரியனுடைய உதயம் வந்து பார்த்தீங்கன்னா தை மாதம் வரும்போது அதாவது தென்கிழக்கு மூலையில் இருக்கும். தென்கிழக்கு மூலையிலிருந்து அதனுடைய உதயம் வரும். அப்போ வந்து அதே மாதிரி மேற்கு தென்மேற்கு மூலையில் வந்து அப்படியே மறையும். இது வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடிலே வந்து குறைஞ்ச நேரத்தை எடுத்துக்கிடும். இந்த டயத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாலை 5:30 மணிக்கெல்லாம் இருட்டாயிரும். காலையில் பாருங்கள், 7 மணி வரைக்கும் இருட்டாக தான் இருக்கும். 7 மணிக்கு பிறகு தான் விடியும். அப்போ இந்த பகல் பொழுது வந்து ரொம்ப குறைவாகவும் இரவு பொழுது நேரமும் அதிகமும் இருக்கும். இதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் இந்த வடகிழக்கு மூலையில் உதிக்கிற மாதிரி ஒரு காலம் வருது. அப்போ பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் பகல் இருக்கும். அதாவது 5 மணிக்கெல்லாம் பளிச்சுன்னு விடிஞ்சிடும், ஜம்முன்னு இருக்கும், அப்படியே வெளிச்சம் வந்துடும். 7 மணி வரைக்கும் இருட்டாகாது. அப்படி ஒரு காலம். அது வந்து என்ன காலம்னா ஆடி மாதம். ஆடி மாதம் வந்து கரெக்டாக வந்து இந்த பூமி வந்து வடகிழக்கு மூலையில் நிற்கும். அந்த ஆடி 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த பூமியினுடைய அந்த சூரியனுடைய உதயம் வந்து பார்த்திங்கன்னா
வடகிழக்கு மூலையிலிருந்து லேசாக நகர்ந்து அதாவது தெற்கு நோக்கி நகர ஆரம்பிக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து உத்தராயணம்னு சொல்லுவாங்க. இந்த வடக்கு பாதையில் செல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லுவாங்க. சரி, இது வந்து தட்சிணாயனம்னு சொல்கிறது. ஏன்னா அது வடக்கு திசையிலேருந்து தெற்கு நோக்கி நகர்ந்துக்கிட்டே வரும். அதனால் வந்து இதை தட்சிணாயனம் அப்படின்னு சொல்லுவாங்க. தெற்கு பாதையில் சூரியன் பயணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து முடிஞ்சு அதனுடைய வடக்கு பயணத்தை தொடங்குகிற நாள் தான் இந்த தை திருநாள். தை 1ஆம் தேதி பார்த்திங்கன்னா சூரியன் சரியாக தென்கிழக்கு மூலையில் இருக்கும். அதுக்கு மறுநாள்லேருந்து பாருங்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் குறித்து வச்சுட்டே வாங்க, அன்னையிலிருந்து அது வடக்கு நோக்கி நகர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துக்கிட்டே வரும். சித்திரை 1 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சரியாக நடு கொண்டில் நிற்கும். அங்கிட்டும் இருக்காது இங்கிட்டும் இருக்காது, கிழக்கு நேருக்கு நேராக இருக்கும். அப்போ சரியான பாதி பொழுது பகலும் பாதி பொழுது இரவும் அப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போ நம்மளுடைய தொடக்கத்தை தான் நம்ம முதல்ல நம்மளுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கமாக ஒரு ஆண்டினுடைய தொடக்கமாக வச்சுக்கிட முடியுமே ஒழிய இடைக்காலத்தை வந்து நம்ம இதுதான் தொடக்கம்னு வச்சுக்கிட முடியாது. அப்போ இந்த பூமியினுடைய துருவத்தை அதாவது வட துருவத்தை கிழக்கு நோக்கி நகர்த்தியதை நிறுத்தி மேற்கு நோக்கி நகர்த்த தொடங்கிய நாளில் தை 1 தொடங்குது. இந்த அதைத்தான் நம்ம புத்தாண்டு இந்த ஆண்டு துவக்கமாக வச்சுக்கிறோம். அது போய் வட துருவத்தை தொட்டு மறுபடியும் தென்பக்கம் வரும்பொழுது தான் நம்ம அடுத்த ஆண்டு தைப்பொங்கலை கொண்டாட முடியும். அதுதான் அடுத்த ஆண்டு துவக்கம் அப்படின்னு வச்சுருக்காங்க நம்மளுடைய தமிழர்கள். அப்போ சித்திரை 1 அப்படிங்கிறது எப்படி தமிழ் புத்தாண்டுன்னு வந்துச்சு, அதையே இப்போ அது இல்லையா, அது உண்மை இல்லையா, மறுக்கிறாங்களா அப்படின்னு சொன்னால் மறுக்கலை. தமிழ் சித்தர்கள் அதாவது சித்திரை திருநாள் சித்திரை 1 அப்படிங்கிறது தமிழனுடைய முக்கியமான ஒரு நாள். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆண்டு கணக்கறிக்கையை பதிவு செய்யக்கூடிய ஒரு நாளாக 1000 ஆண்டுகளுக்கு முன்னாலேருந்து தமிழர்கள் கடைபிடிச்சிருக்காங்க. இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் எண்டுன்னு சொல்லி ஏப்ரல் 1லேருந்து கணக்கை தொடங்குறாங்க. இது யாருக்கிட்டேருந்து வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா இங்கிலீஷ்காரங்க கொண்டு வந்தது இல்லை, நம்ம தமிழர்கள் வந்து சித்திரை 1 வந்து ஆண்டு அறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு நாள், ஆண்டு அறிக்கை முடிக்கக்கூடிய நாள். ஏன்னா தை 1ஆம் தேதியிலிருந்து இவங்களுக்கு வருமானம் வரக்கூடியது, கருது அறுக்கிறது காய் பறிக்கிறது எல்லாமே எடுக்க ஆரம்பிக்கிற நாள் தை 1. அதுலேருந்து பார்த்திங்கன்னா தை மாசி பங்குனி இந்த 3 மாதமும் அவங்களுக்கு வருமானம் வரும். அதுக்கு முன்னால் எல்லாம் செலவு விவசாயத்துக்கான செலவழித்தது, இந்த 3 மாதம் எடுத்த வரவை எடுத்து அந்த சித்திரை 1 பிறக்கிற அன்னைக்கு எவ்வளவு செலவழித்தோம் எவ்வளவு வரவு வந்துச்சு அப்படின்னு பார்த்து கணக்கை எழுதி முடித்து அதிலிருந்து சித்திரை 1லேருந்து அடுத்த வருஷத்துக்கு விவசாயத்துக்கு நம்ம உழவடிக்கிறது மற்ற விஷயங்களை தொடங்கிறதுக்கான ஒரு தொடக்க நாளாக வச்சது தான் இந்த சித்திரை 1. அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எனக்கு தெரிய எங்கள் அப்பாவே வந்து எங்கள் ஆடுகள்லாம் கெட போட்டிருப்பாங்க. அந்த கெடையில் வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 1ஆம் தேதி மொய் வைக்கிறது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க. மொய் வைக்கிறதுனா ஒரு ஆளுக்கு எத்தனை ஆடு இருக்குதுன்னு பார்த்து உங்களுக்கு இத்தனை ஆடு இருக்குது உங்களுக்கு இத்தனை மொய் உங்களுக்கு இத்தனை ஆடு அதாவது 20 ஆடுங்கிறது ஒரு மொய் கணக்கு, 40 ஆடு வச்சுருக்கவங்களுக்கு 2 மொய் கணக்கு காசு கொடுப்பாங்க, 60 ஆடு வச்சுருந்தா 3 மொய் கணக்கு கொடுப்பாங்க. இதை கணக்கு போட்டு எழுதுகிற நாள் அந்த சித்திரை 1ஆ வச்சுருந்தாங்க. இது எனக்கு தெரிய இப்போ அந்த பழக்கம் நமக்கு இல்லாதனால அதெல்லாம் மறந்துட்டு சித்திரை 1ஆ தை 1ஆ தமிழ் புத்தாண்டு எதுன்னு தெரியாமல் இருக்கிறோம். அது கிடையாது. அதனால் சித்திரை 1ங்கிறது வந்து கணக்கு அறிக்கை ஆண்டு கணக்கறிக்கை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு நாளாக தமிழர்கள் ஆண்டாண்டு காலமாக வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை வந்து நம்ம படிக்கும்போது இங்கிலீஷ்கார மாதத்தை வந்து நம்ம ஜனவரி பிப்ரவரின்னு ஸ்டார்ட் பண்ணி படிக்கிறதுனால அவனுக்கு ஜனவரி 1 கரெக்டான அவனுக்கு புத்தாண்டாக வச்சுக்கிறான். நம்ம சித்திரை வைகாசின்னு படிக்கிறதுனால சித்திரை 1 வச்சுக்கிறோம். இதுவே நீங்கள் தை மாசி பங்குனின்னு படித்தீங்கன்னா தை 1ஆம் தேதி தான் புத்தாண்டுங்கிறது உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒன்றும் இல்லை, இது வந்து அந்த ஆண்டு அறிக்கை எழுதுனதுனால அவங்க வந்து சித்திரை ஆண்டு அறிக்கையை முதல் தேதியாக எழுதி வச்சுட்டு வந்ததுனால அதை நம்ம முதல் நாள் இது தான் புத்தாண்டு அப்படின்னு நினச்சி கொண்டாடிட்டு இருக்கோம். அதனால் வந்து உண்மையான புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு அப்படின்னா தை 1 தான் அப்படிங்கிறத உண்மையான உண்மை அது தெரிஞ்சுக்குங்க. இன்னும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஏன் நீங்கள் இந்த கீழே தெரிகிற ஃபோன் நம்பரில் கேளுங்க, இன்னும் இதுக்கான விளக்கம் சொல்கிறேன். ஏன்னா இதில் ரொம்ப நேரம் போக முடியாது, உங்களுக்கு போர் அடிச்சிடும் நான் சொல்லிகிட்டு இருக்குது. அதனால் தனிப்பட்ட முறையில் விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்க, சொல்கிறேன்.
இன்னையிலேருந்து தைப்பொங்கலை தமிழ் புத்தாண்டை கொண்டாடுங்க. அதுதான் உண்மையான தமிழ் புத்தாண்டு. நன்றி, வணக்கம்.